ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் அண்ணா கெத்து. இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மற்றும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடின் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி கேஸ், ஆக்சுவலி இப்போ என்கிட்ட நெட்டு கிடையாது, சும்மா ஏதோ ஒரு கேபி 2 KB அந்த ஸ்பீட் தான் கிடச்சிட்ருக்கு, அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று நைட்டே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா, இந்த ஜப்பானுக்கு டூர் போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டானா உண்மையுமே, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு கேஸ் ஓகேங்களா. வெறும் 150 MB தான் ஓகேங்களா. உங்கள் ஊரில் இப்படி சொடுக்கு போகிறதுக்குள்ள நீங்கள் ஏற்றிருவீங்க நினைக்கிறேன் ஓகேங்களா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஸ் ஓகேங்களா. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணாச்சு ஓகேங்களா. அந்த வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. உங்கள் கண்ணு முடியும் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது ஓகேங்களா. போய் பார்க்கறதுனா பார்த்துக்கோங்க கைஸ். நிறைய செம்மையாக கொடுத்துருக்காங்க ஜப்பான் சர்வர். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரோ எல்லாத்துக்கும் ஒரே விபிஎன் இருக்க, எல்லா விபிஎனும் ஒரே இருக்க மாதிரி ஆப்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிருந்தாங்க. ஓகே ப்ரோ, பட் அதெல்லாம் செக்யூர் விபிஎனாக இருக்குமா, கரெக்டான விபிஎன் கிடைக்குமானா? கன்ஃபார்ம் கிடைக்காது. இது ஜப்பான் விபிஎனுக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் ஓகேங்களா. ஒவ்வொரு விபிஎனுக்கும் சொல்லிட்டு தனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அஃபிஷியலாக எல்லோரும் வந்து கிளியராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் ப்ரோ ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு டைம் தான் போக போகிறீங்க, அதனால் அந்த ஒரு டைம் போய்கிட்டு அந்த விபிஎன் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரி கேஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போக்கர் எம்பி பட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இன்குபேட்டரில். நைட்டே இந்த விஷயம் எனக்கு தெரியும், பட் வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எப்படி அந்த வீடியோ போகிறது, ஜஸ்ட் ஒரு போஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட் போகலான்னு பார்த்தா அது கூடவும் பண்ண முடியல ஓகேங்களா. சரி கேஸ், இப்போ இந்த போக்கர் எம்பி பட்டி பார்த்து பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா. ஆகா, கேம் கூட ஓப்பன் ஆக மாட்டேக்கு. ஏச்சு பண்ணுங்கள் ஆண்டவரே, ஏச்சு பண்ணுங்கள், ஓப்பன் ஆயிரு. சரி கேஸ், இந்த போக்கர் எம்பி பட்டி எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஓகேங்களா. நீங்கள் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் வேணாமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிக்காங்க ஓகேங்களா, எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. பட் ப்ரோ, நீங்கள் இந்த கொஷின்லாம் கேட்குறீங்க ரைட்டு, பட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வேணுமே ப்ரோ, அதுக்கு நான் எங்கே ப்ரோ போவேன் அப்படின்றதான் இங்கே ஒரு முக்கியமான கொஸ்டின்னு. நம்ம இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம் ஓகேங்களா. வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத ஓகேங்களா. நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் என்னை வந்து எவ்வளோ கேவலமான திட்டுவோம், எனக்கு நிறைய பேர் திட்டிகிட்டு தான் இருக்காங்க, நானும் அதை வெல்கம் கொடுத்து வாங்கிட்டு தான் இருக்கேன். நான் யாரையும் அவ்வளோ நான் ரிப்ளை வந்து ஹார்ஷாக ரொம்ப கேவலமான திட்டந்தே கிடையாது ஓகேங்களா. தேங்க்யூன்ற ஒரே வார்த்தை தான் முடிச்சிடும், அது உங்களை நிறைய பேர் தெரியும், என்னை திட்டிருந்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. ஓகே சார், ரைட்டாக இருந்தால் ரைட்டாக தப்பாக நீங்களே சொல்லுங்க ஓகேங்களா. சரி கேஸ், இப்போ போக்கர் எம்பி பட்டி விட்டுருக்காங்க, ஒரு ஃப்ரீ ஸ்பின் கூட கொடுக்கல ஓகேங்களா. இது மத சர்வால் எப்படின்னு தெரியல ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த 4 MB ஸ்கின்னோட பவர் என்னென்னு பார்த்துடலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுக்கலாமா வேணாமா, அப்புறம் இதை பற்றி நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்கிறேன். டபுள் டேமேஜ், ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க மஞ்சள் கலர் ஸ்கின். எல்லாருக்கும் இந்த ஆசை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பச்சை கலர் ரெண்டு மேலே தான் ஆசை இருக்கும். பட் நிறைய பேர் எம்பி போக்கர் எம்பி பட்டி வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஓகே, இந்த பார்த்தோன்னே உங்களுக்கு அப்பா எப்படி இந்த எம்பி பட்டி ஸ்கின் எடுக்கணுடா அப்படின்னு தோணும், யாருக்குன்னா என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு தோணுமான்னு தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணல, சத்தியமாக தோணலை ஓகேங்களா. அது இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம், வேறு அடிச்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். பட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாதி பசங்க அப்படி தான், சின்ன பசங்களாம் அப்படி தான் ஓகேங்களா. அப்போ இது எடுக்க முடியாது அவங்களுக்கே தெரியும் ஓகேங்களா, நம்ம கரெக்டாக காசு இல்லை எப்படா பண்ணதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு மிடில் நம்மளால் பண்ண முடியும், அதில் டாப்அப் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்காக யோசிப்பாங்க, எப்படியாவது டாப்அப் பண்ணி எடுத்துருன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து அதாவது இது எப்படி நீங்கள் எடுக்கணுன்னா எவ்வளோ தேவைப்படும் எனக்கு தெரியாது கேஸ். ஏன்னா இதை இதை எடுக்கணும்னா எவ்வளோ டைம் செலவாகும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் என்னோடய ஃப்ரீ ஃபயர் கேம் அதிகமாக டேவ் பண்ணது கிடையாது ஓகேங்களா. மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு டைம் அப்படி கூட பண்ணது கிடையாது, ரொம்ப ரேர் தான் ஓகேங்களா. எல்லாமே ஓசி கலெக்ஷன் தான் இருக்கும் இனி இதில் ஓகேங்களா. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் எங்கிட்ட இல்லை. நீங்கள் அதான் இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்லன்னு இல்லை, இந்த உலகத்தில் அது இந்தியாவில் முக்கியமாக, அது தமிழ்நாட்டில் முக்கியமாக ஓகேங்களா. நல்லா வேறு லெவலில் ட்ரெஸ் போட்டிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ பிளேயரு, கேவலமாக ட்ரெஸ் போட்டு வந்திருந்தால் அவன் நூப் ஓகேங்களா. இதான் இந்த உலகம் சொல்லும் ஓகேங்களா, அது உங்களுக்கே தெரியும். டாப்அப் பண்ணுறவெல்லாம் ப்ரோ பிளேயர், டாப்அப் பண்ணாதான் நூப் ஓகே கைஸ் ஓகே. அதான் இந்த உலகம் சொல்லுது ஓகேங்களா. 40 ஸ்பின்னு ஒரு டைமண்டுக்கு ஓகேங்களா. 40 டைமண்ட்னா கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு பண்ணால் 50 டைமண்ட் கிடைக்குது. அப்போனா 40 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஸ்பின் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஒரு 10 டைமண்ட் விட்டுருங்க, 30 ரூபாய்க்கு ஒரு ஸ்பின் பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ 10 ஸ்பின் பண்ணால் 300 ரூபா ஓகேங்களா. இது மாதிரி 10 ஸ்பின்னுக்கு ஆகுது. அப்படியே நீங்கள் 10 ஸ்பின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த MP40 மினிமம் எம்பி வாட்டி எடுக்கிறனாலே உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு 3 ஸ்டோன் தேவைப்படுது, ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது ஓகேங்களா. இது எடுக்க முடியுமானா நான் சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப காசு செலவாங்க கைஸ், அதனால் யாரும் எடுக்காதீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும் சத்தியமாக, யாரும் எடுக்க வேணாம் ஓகேங்களா. இதை நான் சின்ன ரெக்வஸ்ட் எடுத்துக்கோங்க. எம்பி பாட்டி போக்கர் வந்திருக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோ எனக்கு எம்பி பாட்டி போக்கர் வேணும் ப்ரோ, நம்ம சில பேருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். பட் வந்துருச்சு, பட் இப்போ எடுக்க போகிறீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. பட் தயவுசெய்து இது மேலே யாரும் ஆசைப்படாதீங்க ஓகேங்களா. நம்ம ஓசியில் கிடைக்கிற ஸ்கின் விளாட்லாம் ஓகேங்களா. ஏன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வாங்கிட்டு போய் என்ன அடித்தாலும் சும்மா இது கேம் கைஸ் ஓகே, தட் இஸ் நாட் இ லைஃப் ஓகேங்களா. இது ஒன்றும் வாழ்க்கை கிடையாது, தட் இஸ் கேம். கேமை தயவுசெய்து கேம் மாதிரி பாருங்கள். நம்ம வந்து சர்வரில் வந்து கேமை கேம் மாதிரி
பார்த்தா நம்ம சிறல்லையும் மற்ற சிறல் மாதிரி ஈவன் தான் விடுவாங்க. பட் நம்ம சிறல் மட்டும் ஏன் கேம் கேமாக பார்க்காம லைஃப் மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க, அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, லைஃப் மாதிரி பார்த்துக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதை வாங்கண்டா இப்படிச்சு வாங்கண்டா, ஒரு கேமுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான், எந்த படிப்புக்காக கெஞ்சுவானோ இல்லையே தெரில, பட் ஆனால் அந்த கேம் விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப கெஞ்சுறாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன்னா இதில் ஆர்வம் காட்டுற மாதிரி இதில் காட்ட மாட்டேங்கிறேன், காட்டுங்க தப்பு இல்லை. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன் கேம் வந்து கேம் மாதிரி பாருங்கள் வச்சுங்களா. ஏன்னா நிறைய பேர் அந்த கேமால் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களும் இருக்காங்க, சாதிச்சவங்களும் இருக்காங்க. நான் சாதிச்சவங்க இல்லைன்னு சொல்லலை, பட்டு உங்களுக்கு இது செட் ஆகுமானு பார்த்துக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டாப்அப் பண்ணி காட்டுவாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அதை நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு யாருன்னு தெரியாது, பட் இது மாதிரி காட்டுறாங்க இல்லைங்களா, அவனுங்கெல்லாம் தூக்கு மாட்டி தூக்கு தண்டனை கொடுக்கணும் சத்தியமாக. ஓகேங்களா, ஏன்னா அவனுங்கெல்லாம் எதுவும் இந்த மாதிரி வீடியோ நான் தப்பாக சொல்லிட்டு தான் மன்னிச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் என்னையும் மீறி நான் தப்பாக பேசிருக்கலாம், ஏன்னா அப்புறம் அப்படியே உடனே சொல்லுவீங்க கெட்டாத்தில் இருக்கீங்க. ஓகேங்களா, இப்போயே நான் சொல்லிக்கிறேன், நான் ஆச்சு தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரிப்ளை வரும். ஓகேங்களா, சரி அவங்க வந்து இது மாதிரி டாப்அப் பண்ணி வீடியோ போடாமல் இருந்தால் உங்களுக்கு தான், நமக்கு அதை நமக்கு வந்து இந்த ஆசையே வராது. ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அவங்க ரிப்மை 1000 diamonds 10,000 diamonds போடுவாங்க வீடியோ. ஓகேங்களா, அவன் போடுறான்னா 1000 ரூபா செலவு பண்ணுறான்னா 10 மடங்கு 10,000 ரூபாவோ எடுப்பான் அந்த வீடியோவில். ஓகேங்களா, பட் நம்மளும் அதை பார்த்துட்டு நம்மளும் அதுமாரி 1000 ரூபா செலவு பண்ணி நீங்களும் பண்ணுவீங்க, பட் உங்களுக்கு 1 பைசா பேக் வராது. ஓகேங்களா, 1 பைசா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வராது. ஓகேங்களா, பேருக்கு தான் ஃப்ரீ ஃபயரு, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சத்தியமாக கிடையாது, இது பெய்டு ஃபயர் தான். ஓகேங்களா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட காசு தான் மதிப்பானுங்க, எல்லாம் மதிக்க மாட்டானுங்க, அதான் உண்மை. ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கன் ஸ்கின்னுக்காக தான், கன் ஸ்கின் நிறைய பேர் எடுக்கணும்னு வந்து காசு செலவு பண்ணாதீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த கேமுக்குன்னு சொல்லி செலவு பண்ணாதீங்க, ஃப்ரீயாக வரதை மட்டும் எடுங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கேரக்டர்லாம் விட்டாங்க, பட் நீங்கள் ஃப்ரீ கேரக்டர் வந்து வாங்காமல் இந்த கேரக்டர்லாம் ஆல்ரெடி டைமண்ட் கொடுத்து எடுத்துருந்தோம் அப்படின்னு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இப்போ நினச்சிருந்தா ஃப்ரீயாகவே எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, அதனால் வந்து பொறுத்துருங்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார், அதாவது பொறுமையாக இருந்து எதையும் சாதிக்கலாம். ஓகேங்களா, அதனால் பொறுமையாக இருங்க. நீங்கள் யாரும் டாப்அப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சிலருக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக தருவாங்க. ஓகேங்களா, நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டாப் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனும் டாப் பண்ணுறது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு உங்களை மாதிரி தான், ஓகேங்களா, MP40 ஸ்கின் என்கிட்ட இல்லை ப்ரோ அப்படின்னு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த MP40 தான் என்கிட்ட இருந்தது. ஓகேங்களா, இந்த நார்மல் MP40 ஸ்கின் தான் இருந்தது, இதுவே வெறித்தனமாக தான் அடிக்குது. ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு 5-10 அவ்வளோதான் கொஞ்சம் வித்தியாசம் வரும், பட் MP40 பொறுத்த வரைக்கும் ஸ்கின் வச்சிருக்கோம் தான் கிங்கு, சத்தியமாக சொல்கிறேன், அதான் கிங்கு. நான் ரியலாக சொல்கிறேன், நான் ஸ்கின் வச்சு அடிச்சதுக்கும் ஸ்கின் வைக்காமல் அடிச்சது எனக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சது. ஓகேங்களா, ஏன்னா இது ரொம்ப லேட்டாக போகுது, AK-47 கிடையாது. ஓகேங்களா, புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக போகிறதுக்கு, சும்மா அடிச்சோம்னா சும்மா தெறிக்கி விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் சும்மா சல்லுன்னு தெரிக்கும். ஒரு அடிக்கு 5 எக்ஸ்ட்ரா போனதுன்னா வச்சிக்கலாம், அப்போ எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள், டபுள் டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் வரை. ஓகேங்களா, ஏன்னா இங்கே ஸ்கின் வச்சுருக்கோம்னா கேஸ் பெரிய ஆள், ஸ்கின் இல்லாதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தந்தாங்க, இதில் டபுள் டேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் தான், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்போர்ட்டில் எடுக்கிறது ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் தான். ஓகேங்களா, எப்படின்னா ஒரு கிரேட் வந்து ஃப்ரீயாக தந்தாங்க, அப்போ தந்தாங்க, இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா, இப்போ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக்கர் MP40 தான் பெருசுன்னு இருக்குது, அதுக்கடுத்து வேறு MP40 வந்ததுன்னா போக்கர் MP40லாம் சும்மா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேறு ஸ்கின் வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் போக்கர் MP40 கூட அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து கேமுக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக யாரும் காசு செலவு பண்ணாதீங்க. ஓகேங்களா, இதனோட சின்ன ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க கைஸ். ஓகேங்களா, ஏன்னா நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஒரு சின்ன பையன், எத்தனை வயசு பையன் தெரியல, எனக்கு கால் பண்ணுறதுனா ப்ரோ இது மாதிரி எனக்கு 400 ரூபா காசு தேவைப்படுது ப்ரோ, எனக்கு ஒரே சின்ன ஹெல்ப் பண்ணி பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை என்னால் முடிஞ்சது, நான் உங்கள்கிட்ட கேப் பார்த்தீங்களா ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அது மூலமாக ஒரு காசு கிவ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எல்லாத்தையும் கேட்டுருப்பேன் நாட்டு, லாஸ்ட்டாக என்கிட்டையும் கேட்டிருந்தா ஒரு ஆள் மட்டும் பண்ணால் போதும் ப்ரோ நீங்கள் பண்ணுன்னு சொன்னால் நான் அதே மாதிரி பண்ணி கொடுத்தேன். நான் வந்து இது மாதிரிலாம் மற்ற யூடியூபர் இருந்தால் ஃபஸ்ட்டு கால் அட்டன் பண்ணுவாங்களான்னு தெரியல, இது மாதிரி அவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஆப் ஏற்றுவாங்களான்னு தெரியல. ஓகேங்களா, ஆனால் நான் வந்து அவனுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், நான் வந்து ஃப்ரீ ஃபயர்னு ஃபஸ்ட்டு தெரியாது ஆக்சுவலி. ஓகேங்களா, ஏதோ செலவு கட்டுது, ஓகேங்களா, அது படிப்பு செலவு கட்டுது, அப்படி தான் நினச்சேன் நான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், அப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் கேமுக்கு தான் ப்ரோ அப்படின்னு கேட்டான், ஃப்ரீ ஃபயர் கேமுக்கு என்னடா தம்பி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், 400 ரூபாய்க்கு ஒன்றும் இல்லை ப்ரோ டாப்அப் பண்ண போகிறோம் ப்ரோ, டாப்அப் பண்ணி என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டால், படிக்கிறியா அப்படின்னு கேட்டேன், படிக்கிறேன்னு சொன்னான். ஓகேங்களா, சரி படிக்கிற அடி பாரா தம்பி அடி சொன்னதுக்கு, ஒன்றும் இல்லை ப்ரோ ஸ்கூல் தொடர்கிற அடி தான் ப்ரோ, அவர் வந்து ஐடி சேல் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த ஐடி சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னத்துக்கு டாப்அப் பண்ணுங்க, திரும்பியும் டாப்அப் பண்ணுறீங்க, திரும்பி சேல் பண்ணுறீங்க, டபுள் மடங்காக எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஓகேங்களா, இது உண்மையானு எனக்கு தெரியல, ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தான் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு, இந்த ஐடி சேலிங்கிறது நீங்கள் எத்தனை இடத்த பண்ணுவீங்கன்னு தெரியல, சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாந்து போகிறாங்க அந்த ஐடி சேல். என்கிட்ட வந்து நிறைய பேர் ஐடி சேல் வச்சு இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது. ஓகேங்களா ப்ரோ, ஐடி சேலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு ப்ரோ அப்படி சொல்லிட்டு, ஏன்னா ஏமாத்திட்டாங்க ப்ரோ, காசு வாங்கிட்டு ஐடியே தரல ப்ரோ, பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறேன் அந்த பிரச்சனை இருக்குது, பட் இது மாதிரி பிரச்சனை நீங்கள் மாட்ட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கேரண்டி சொல்லுங்கள் பார்க்கலாம்.
சரி ஐஸ் நான் சொல்கிற சொல்லிட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பேசணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. திரும்பி இதெல்லாம் நம்ம பேசணும் மாடா அப்படின்னு சொல்லிட்டு நானே திரும்பி கேட்குற அளவுக்கு தான் இருக்கும், ஓகேங்களா? அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எதுவும் ஸ்கிரிப்டெலாம் எழுதி பேசுறது கிடையாது, ஓகேங்களா? லைவாக நம்மளோட ரூட் ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ரோட்டில் நடந்துக்கிட்டே அப்படியே பேசுறது தான் நம்ம, ஓகேங்களா? ஏன்னா நமக்குன்னு சொல்லி ஸ்டூடியோலாம் கிடையாது, ஹெட்ஃபோன் கூட கிடையாது, ஓகேங்களா? டேரக்ட் வாய்ஸ் தான் கேஸ், ஓகேங்களா? டேரக்ட் ரெக்கார்டு தான், லைவில் பேசுகிற மாதிரி தான். ஒன்றே ஒன்று தான், லைவில் பேசுனா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரேடியாக ரீச் ஆகாது, லைவில் வரவங்க மட்டும் தெரியும், லைவ் போட்டோம் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஓகேங்களா? அதுக்காக தான் ஒரு வீடியோவை போட்டு எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்றது தான், ஓகேங்களா? நெட்டு வரைய வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி 4G த்ரீ ஜி கிறங்கி, 3G 2G கிறங்கி, ஆக்சுவலி 1G வந்துடுச்சு. மேலே தெரியுதுங்களா 1G சிம்பிள்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நானும் யூஸ் பண்ணுறேங்க இது 1G, ஓகேங்களா? வீடியோ முடிச்சிக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? டிஸ்லைக் பண்ணுங்கள் சொல்லிட்டு ஒரே டிஸ்லைக் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நான் பண்ணணும்னு சொல்ல உங்களுக்கு ஏன் பிடிக்கல என்ன ரீசன் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் திருத்திக்கும், ஓகேங்களா? நான் நல்லபடியான கேட்குறேன், உங்களை எதிர்த்து நான் ரொம்ப கேவலமாக கேட்குறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி கேஸ், நான் வீடியோ முடிச்சிக்கிறேன், பாய் பாய் பை, சிக்கே, ஓகே.